நீதிமன்றத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தவர் அவர்கள் அகற்றப்படுவார்கள். இது 2 வருஷத்துக்கு முதல்ல
மாவட்ட தகவல் திணைக்கள அதிகாரி எல்லாம் என்ன செய்றீங்க அப்படிங்களா இங்க வாங்கல நீங்க வாங்க 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 இங்க வாங்க அம்மே சட்டம் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த பேர் சோதனைலாம் வந்தீங்களா சைடு 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 பண்ணையாளர் சங்க சங்க தலைவர் சரியா கனவேல் போவாங்க போயிட்டா மீடியா கூட்டி போங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அப்படி வந்திருக்கிறவர்கள நாங்கள் வெளியேற்றுவோம் சார். அந்த மேன்மையீட்டு நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் மகாவடி பணிப்பாளர் மற்றது வன பாதுகாப்பு பணிப்பாளர் இந்த நான்கு பேருக்கும் சார்பாகத்தான் சட்டமன்றம் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாக்குறுதி கொடுக்குற அந்த நேரத்தில் 10 பேர் இருக்கிறதாகத்தான் சொல்லி அந்த 10 பேரை தாங்கள் உடனடியாக அகற்றோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டால் எழுதப்பட்டு இல்லை அந்த நேரம் பத்து அந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் திரும்ப வந்து அப்ப அது சம்பந்தமாக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் மாவட்ட எம்பி ஜனாதிபதியோட சந்திப்பு எல்லாம் சேர்ந்து எதுவுமே நடக்காத நிலையில திரும்பவும் அந்த வழக்கு நாள் போன வருஷம் கடைசியில் எடுத்துறாங்க. எடுத்து வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லும்போது அங்க இந்த ஏறாவூர் நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது 10 பேர் இருந்தது. நாங்கள் 13 பேருக்கு எதிராக வெளியேற்றுவதற்கான உத்தரவு எடுத்துட்டோம் என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீதிமன்றத்தில் நான் சொன்னால் உத்தரவெடுத்தது எனக்கு தெரியும். ஆனால் ஒருவர் இன்னும் அகற்றப்படவில்லை. அந்த 13 பேர் மட்டுமில்லை, இன்னும் 800 பேர் தொடர்றாங்க. நான் நீதிமன்றத்துக்கு திரும்ப போன போது பணியாளர்கள சத்யகரதாசி அவர்கள் எடுத்த படங்கள் நேரடியாக போய் அவருக்கு விவசாயிகள் இருக்கிற படங்கள் எல்லாம் வச்சுதான் நாங்கள் செய்யலாம். அவர் திரும்பவும் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக தான் நாங்கள் அதை அப்புறப்படுத்தலாம், ஒரு விதமாக செய்ய இல்லாது நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏறாவூர் நீதிமன்றத்தில் அந்த அவர்கள் வெளியேற்ற சொன்ன வெளியேற்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. நான் இப்போ எஸ்எஸ்பி சாரி அவர்களை வெளியேற்றதுக்கு போலீசார்ல உதவிய மகாவணி அத்தாரிட்டி நாடி இருக்குதா இல்லையான்னு நான் சொல்றதா சொல்றேன். போலீசார்ட உதவியை கேட்டு போலீசார்ட உதவியை கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் ஒரு பக்கத்துல நீதிமன்றத்தை அவமதிச்ச குற்றச்சாட்டு மகாவணி அத்தாரிட்டிக்கும் போலீசுக்கும் எதிராக நாங்கள் எடுப்போம். ஆனால் இது வந்து அரசகாணி, அது மகாவழிக்கு கீழே அது எதர் பண்ணப்பட்டிருக்கலாம், ஃபாரஸ்டுக்கு எதர் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஓவரால் அரச காணி வந்து மாவட்ட அரச கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்க வேண்டும். ஆனபடியால் தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால் மகாவழி அத்தாரிட்டி இங்கே இருக்கிற உத்தியோகத்தர்கள் கடவுளர் உத்தியோகத்தர்கள் யாரையும்
ஏன் இந்த விஷயம் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் ஒக்க தலைப்பு உடனடியாக போட்டோட வந்தது நவம்பர்ல இல்ல அதுக்கு முன்னாடி கனடாவில் வந்தது ஆனா மகாவேலி இந்த பிரச்சனையை நாங்கள் முதல் ஒரு சத்தமும் இல்லாமல் கையாளும் அதுக்கு உங்களுக்கு கவர்னர் எங்களுக்கு உதவியா இருக்கும். முதலாவது இந்த அந்த பகுதி ஆறு ஆற்று கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்றே கச்சேரிக்கு தெரியாமல் இருக்கும். கடைசியாக கண்டுபிடித்தோம் மகாபலி போக்குவரத்துக்குரியதாக கவர்னரோட கதைத்த நேரத்தில் அவருடைய மனைவியினுடைய ஸ்டூடெண்ட் தான் டைரக்டர் ஜெனரல் மகாவலி உத்தவர். அவரோட அவர் கதைத்தார். நாங்கள் ஏற்கனவே இந்த பொலிஸ் எல்லாம் சொல்லி கரடியனாகலாம் அங்கே வரையலாகலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். திரும்ப டைரக்டர் ஜெனரல் ஒரு விஷயம் சொன்னார், எங்களுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த டாஸ்க் ஃபோர்ஸாக நாங்கள் இதை செய்கிறோம். ஒருத்தருக்குமே தெரியாமல் அங்கிருந்த கன்சலையை கூட அவர் பிரச்சனை இல்லாமல் ஆகவே மகாபலி அத்தாரிட்டி டாஸ்க் போர்ஸ் ஒன்று அவங்களாலே இதை செய்யலாம். அவங்க இங்கெல்லாம் விட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த விஷயத்தை இப்ப கையாளிடுமா இந்த ப்ரோசஸ் போட்டுருக்கோம். இதை உடையதான் இது நடக்கிற அதே நேரத்தில் மகாவலி அத்தாரிட்டி டாஸ்க் போர்ஸ் பாவிச்சு அவங்க ஒருத்தருக்கும் இவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படித்தான் செய்தவங்க. அதுக்கு பிறகு மகாவலி அத்தாரிட்டி இல்ல அந்த மகாவலி மின்பாச பிரதேசத்துல மேஜர் சரிக்கான இடம் இருக்குன்றத டைரக்டர் ஜெனரல் எனக்கு அந்த புத்தகத்தை காட்டினோம். நாங்கள் அந்த மேச்சல் தடைக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான விண்ணப்பங்களை தயாரிக்க நேரத்தில் இந்த அக்டோபர் புரட்சி வந்து அதனால தான் அது தடைப்பட்டது. இல்லாட்டி சட்டபூர்வமாக மகாவலி அத்தாரிட்டி ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்கிற அடிப்படையில் அங்கே மேய்ச்சல் தடை கொடுக்கலாம். மேய்ச்சல் தடைக்கு அங்கே ஏற்பாடு இருக்குது. அவை எதுவும் புதுசான விஷயம் இல்லை. அவை இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த நடைமுறையும் மகாவலி அத்தாரிட்டி டைரக்டர் ஜெனரல் டாஸ்க் போர்ஸ் பாவிச்சு இதை செய்யறதுக்கான இதையும் இருக்கணும். இது அதுக்கு மேல செப்டம்பர் மாதம் 2020 ஆண்டு இருந்த அனைத்து ஜிஏமே இருந்த அனைத்து டிஜிமே இருந்த அனைத்து அமைச்சர்மே இருந்த அனைத்து ஜனாதிபதிமே இருந்த அனைத்து பிரதமருமே இதோட எல்லாருமே பயிற்சி இல்லாத கட்டத்தில் நாங்கள் வழக்கு நாடு. ஆனா இப்ப நாங்கள் என்ன நீங்க அரசாங்கத்தில் உங்களோட அத்தாரிட்டி இருக்கிறது நீங்களும் ஒரு நாங்க செய்யறது ஒரு விஷயம் நாங்க டிஜிபி சொல்றதோ அது ஒரு விஷயம் நீங்க ஒரு டிஜிஏ அப்படின்னு நீங்க உங்களோட சைடாலே இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். சரி அந்த அத்தனை ஆவணங்களும் மேம்படுத்தி நீதிமன்றத்தில் நாங்க சமர்ப்பிச்சிருக்கோம். அது 90 ஆண்டுல அது அதுக்கான வேலையில நடந்திருக்கு. 90 ஆண்டு ஆனா இந்த அத்துமொழி உள்ள வரவழைக்கிறது இப்ப 2-3 வருஷம் அதுக்காக அதுக்குள்ள அவங்க வரையில இல்லை அவர்கள் வரத்துறது இப்ப தான். அப்ப அங்கே பிரச்சனை எப்படி இல்லாமல் எடுத்துட்டே ஜனாதிபதி உளவு பாதுகாப்பு டாஸ்க் போர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி டாஸ்க் போர்ஸ்
அவரும் அந்த காசு இருந்தார் அந்த ஃபுட் செக்யூரிட்டி உருவாக்குறது உருவாக்குறதுக்கான அங்க இங்க எல்லாம் இருந்த எல்லாரையும் கொண்டு அவருக்கு குடியேற்ற அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி அவங்க எனக்கு சொன்ன ஒருக்கா நீங்க அவங்க சொல்லுங்க மாடை வந்து வீட்டுல அடைச்சு வளர்க்க சொல்லுங்க ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கு அவர் ஆளுநர்ன்றது ஜனாதிபதி மாகாணத்துக்கும் பண்ணிட்டு இந்த காணி வந்து மகவெளிக்கும் புரட்சிக்கும் வாரது டிஎஸ்ல வேற அதாவது தனக்கு அதுக்குரிய அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு தான் ஜி கவர்னருக்கு வந்து லேண்ட் வந்து மகவெளி சென்ட்ரல் லேண்ட் ஃபாரஸ்டிங் சைட்டு லேண்ட் அப்ப அது மாவட்ட அரசாங்கம் நீங்களும் கவர்னர் உண்டாகிறத கழிச்சு போடுங்க அவர் வந்து எடுத்துட்டோம்னா அந்த இனவாதம் மதவாதம் இல்லாம நேர்மையா செயல்பட்டு நேர்மையா தான் செய்தார் இந்த காந்தி ஜெயமுகன் அமைச்சரா இருந்தார் அவரும் கூட கோஆபரேட் பண்ணார் அதுல வந்து லேசா அமைக்க முடியுமா இருந்தது அந்த ஆட்பெருக்க தலைவர்கள் கூட பார்த்ததாலதான் இந்த பிரச்சனை வந்து என்னென்றால் இந்த ப்ரோசஸுக்கும் இந்த விதமான தடைகள் போய்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவங்க கடைகளுக்கு ஈஸியா இல்லை அது இருக்கட்டும் அது போகட்டும் இந்த ப்ரோசஸ் நீங்க ப்ரொசீட் பண்றதுக்கு மேடம் அது இல்ல இல்ல அது அது பண்ணி ஒரு விஷயம் நான் சொல்றேன் சரி நீங்க சொல்றதெல்லாம் சரி அது உலகமா அடி பண்ற ஒரு விஷயம் அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன்ல நடக்க போற விஷயம் அது நாங்கள் பேசு பண்ணுவோம் ஆனால் அதை நாங்கள் பேசு பண்றோம்ன்றதுக்காக இப்ப சட்டவிரோதமா ஆக்கணும் என்றதை நாங்கள் அனுமதிக்கலாம் அது கூட போலீஸ்ல உதவிய மகாவலிய தோற்றி ஓட்டல் எடுத்த மகாவலிய தோற்றி போலீஸ்ல உதவிய பெரும்பான்மை சமூக சேர்ந்தார்கள் மாறாங்க ஒரு போலீசாருக்கு சொந்தமான ஒரு ஆளும் அதுக்குள்ள வந்து அத்துமீறி விவசாயம் செய்யறே விவசாயம் செய்யுது அப்ப நான் இதை சொன்னாங்க இந்த மாவட்டம் இல்ல கொஞ்சம் பொருள் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கிட்ட முடிவுடன் அதை போட வேணும்னு சொல்லி ஒரே காலில் நின்று நாங்க போய் அதை திறந்து வச்சோம் அது போய் திறப்புலாம் வச்சோம் சரி அதோ உண்டு அப்படின்னு ரொம்ப பிரச்சனத்தினா மீக்கு நீதி விரோதி வகாக்கர் நாயகி அத்தரே போலீசே அம்மியாமிக்கதாரி தொகாக்கர் இவெல்லாம் பௌத்தலிக்கோ வகாக்கரா நீங்க வந்து தாசத்தியனோ இவெல்லாம் இப்ப அப்படி கவுருக்கு வகா ஐக்கியா நினைக்க என்ன ஹெபை நீதி விரோதி வகாக்கரனை கண்டாலே போலீசே எழுதாரு இல்லாதது தின்னும் மடக்களப்பில அம்பாதிகள் அவங்க நம்ம சந்தர்ப்பான ஈடாவது போலீசே ஞாத்தி தின்னும் போலீஸ் போஸ்ட்டுக்கு கம்மி கழிப்பு தானுகளை தான் நிப்பாக்கிவோ போலீஸ் போஸ்ட்டுக்கு தானே கேணும் அப்போது போலீசிங் கழிந்து வரல முகத்துமாலகே சீனியர் டிஐஜி எஸ்எஸ் கௌது அஜித் ரோல் மாத்தியாவே இல்ல மேடம் சுதர்சினி இட்டி அப்படி அடிஷனல் ஜிஏ தப்பிட்ட யா அவை ரசிமிட்ட யா கீரோ பௌ மே மீ சுக்லீப் தாசா கிந்தலா மே வகாகர்ல கீப்பு தேங்கோ தெரிய யா கீவோ இதுபோட சீனியர் டிஐஜி கீழ் மத்தே ஏக்கனா தீர்ணாக்கிறாங்க ஏ கியூஎம் பாஸ் இத்தனை வகா வெடிக்கிறோம் பார்லிமெண்ட் மேக்கன கத்தாக்குறா ஜனாதிபதி மாகினியோ மடக்கலப்பை பின்பற்றி நேரத்தில் ஆகும் ஈட பாஸ்ஸே தென் விராதியில பாஸ்ஸே தென் மே தென் பௌகே சத்தியத்தில் பிரபுத்துமாக கருவியாறு ஓசில கத்தாக்குறாம் துஷார் மே கருவியாறு ஓசில கத்தாக்குறாம ஜனவரி மாசம் ஹத்திர வேண்டும் 4th ஆஃப் ஜனவரி மயிலத்து மடுவில் இருந்து ஹராக் தென்னிக்காயில் கெட்டகாலத்திபா வகாவ ஹானிக்கிறாங்க ஏகொல்லாங்கில போலீஸ் ஏன் கிலோமீட்டர் ஹத்திரிஸ்தகா கேன்னு கருவியாறு போலீஸ் கிலோமீட்டர் ஹத்திரிஸ்தகா கேன்றிய தான் ஏகொல்லாம் போடு ஒவ்வொல்லாம் நீங்க நீங்க ஏகொல்லாம் கதா கல நீங்க வகாஹானிகளோட சமத்தைக்கிட்ட வேண்டிய கதை மோசி மாத்துக்கிட்ட போலீசி நியம காட்டுவா கியூ நேக்கிட்டவை போலீசின்னு ஹெமோட்டம் மோசி மாத்தன கீ மாறவேன் இவர் போலீசையும் போடும் இல்ல சமத்தைக்கிட்ட பார்த்துட்டு ஏதோ மேகொல்லாம் ஆப்போக்கு கிட்டன்றிக்காம ஏகொல்லாம் கிளோடு எவ்வளவு கட்டு ஒரு மாடு வகுப்பது விசிதாக விசிதாக தின்னகிறேன் இவர் இத்தனை இங்க ஓய்ஸ் மாத்திர ஆகிட்டாங்க ஓய்ஸ் மாத்த மட்டக்கி
ඒ දෙන්න කතා කරලා වගාහානිය කියවල මේක නිදහස් කරගන්න ඕන කරගන්න නැත්තම් කැමති නැත්තම් එන්න කියලා දැන් පොලිසියට එන්ටික් දාන්නේ මේ කැමති නැති නිසා නේ එතකොට පොලිසි කිලෝමීටර 42 42 හැමදාම මෙලි දැන්න බෑ එතකොට මට වොයිස් මතක වගාහන වගාහානිය කියවන්නේ නීති විරෝධී වගා සෝරි නීති අනුකූල වගා නීති විරෝධී වගාවට හොද වගාහානිය නෙමෙයි ඉතින් දැන් හරඩියාර වොයිස් මතක කියන්න ඕනේ මේක නීති විරෝධීව වගා කරන්නේ මුස්ලිම්ද දෙමළද සිංහලද නැත්නම් ඇමරිකානුවන්ද කියන එක නෙමෙයි නීති විරෝධී වගාවක් කියන්නේ නීති විරෝධී. ඒතර මේ වගාව ගිහිල්ලා හරක් වහනු කරා කියන එක හරක් අයිති කට්ටියක ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඒකට රජයෙන් මැදිහත් වෙලා බන්දි කියනවා නම් බන්දි කියපු දෙයක්. දැන් මේක වහම නවත්තන්න දැන් අපිට කම්ප්ලේන්ට් 200ක් මම හරක් 200කට වගේ දැන් මේ වල නැති අතුරුදහන් වෙලා තියෙනවා මරණ තියෙනවා හින්දි හින්දි කෝඩ ගෙනියන්න උද්ඝෝෂණය පටන් ගන්න ඒස්පත් උද්ඝෝෂණය පටන් ගන්න අදට දවස් 126යි. ඒ දවස් 126 තුළ හරක් 251ක් නැරලා තියෙනවා. දවස් 126 තුළ ඒක පොලිස් පෝස්ට් එකට පෙර සහ පසු ඔබතුමාට ලිස්ට් එක දීලා බලන්න. ඒක අපේ අපේ අපිට ඒක හරියට තියෙන ඒක කරන්න බෑනේ. 126ක් දවස්. ආ උද්ඝෝෂණය පටන් ගත්තා 251ක් නැතිලා තියෙනවා. ඒ වලට දාපු එන්ටි කොපි පවර් මම දරාලෝකේ එකක් මට දීලා තියෙනවා පිටපතක් දීලා තියෙනවා මේගොල්ලන් ගාවත් අපි උගන්න බාර දෙන්න. දැන් ඒකට මේ දැන් මේගොල්ලන් කියලා දැන් මම SSP මහත්තයා හම් වෙන දවසක් මොරලී මේගොල්ලන් ගියා. ගිහින් මේගොල්ලන් කව මෙන්න මෙතන වාරියේ ඉන්න මේ මේ කට්ටිය තමයි මේ හරක මේ මරන්න හේතුව කියලා. ඉතින් එතකොට අහනවා මේගොල්ලන්ගේ නම් මොකක්ද කියලා. දැන් මේගොල්ලන් පොලිසියෙන් නෙවෙයි කියලා නම හොයාගන්න. ඉතින් ඕනම් මේගොල්ලන් එක්කෙනෙක් එක්කන් ගිහින් මේගොල්ලන් ෆේල් වෙලා තිබ්බ පෙන්වන් තිබ්බ ඩෙන්ටිෆිකේෂන් කරන්න යද්දිත් කියන්න පුළුවන්. එහෙම නැත්නම් මේගොල්ලන්ට ඒක අසර යන එහෙම ගිහිල්ලා පෙන්වන්න බෑනේ. ඉතින් දැන් ඒක තමයි ඊළඟ ප්‍රශ්නේ. ඒතොර වැරට අපි කියන්නේ මේ මේගොල්ලන්ට ගිහිල්ලා කොහොමද වගාහන්නේ කියලා. අපි කියන්නේ පොලිසිය එන්ට්‍රියක් දාන්නවා. එන්ට්‍රිය බාර ගන්න. එන්ට්‍රිය බාර ගන්න නඩු දාන්න කියන්නේ මොකක්ද? මෙහෙම මේ මේක වුණා කියලා. ඒ දාන එන්ට්‍රියේ නීති විරෝධී ඉන්න වගාකරුවන් කවුද කියලා දන්නවනේ. එතන ඕගොල්ලන්ගේ ඉන්ටෙලිජන්ස් තියෙනවා, NIB තියෙනවා, CID තියෙනවා, DID තියෙනවා. දැන් අපේ සාමාන්‍ය පොඩි ප්‍රශ්නකට TID එනවා. දන්නවනේ ඔබතුමා දැන් අර කේක් එකක් විකුණනවා කියලා ළමයා TID එක තමයි දැක්කම නිදහස් කරේ. අද උදේ. එතකොට කේක් එකක් විකුණන විතර TID අරක් 251ක් දාපු එක්කලාගේ නම්බර් හොයා ගන්න බෑ කියන්නේ පිළිගන්න බැරි දෙයක්. පොලිසියට අවශ්‍ය නම් මේක වහාම මේකට තව ඊට වඩා කාර්යයක් ඇක්ෂන් මොනවද ගත්තේ නැහැ කියලා මම කියන්නේ. ඊට වඩා කාර්යක්ෂම ඇක්ෂන් එකක් ගන්න ඕන. දැන් මේගොල්ලන් ඉල්ලීම මේගොල්ලන් අපි වන්දි ගන්නක බලාගෙන දැනට අද අද ඒක ඇතුලේ හරක් මරන දෙනවා. හරන් තියෙනවා හරක්. දැන් ඒක ඇස්සේ ජෙනරේටර් තියෙන කරන් තියෙනවා. අර හක්ක පටස් තියලා හක්ක වුණා කියලා ඔබතුමා දකින්නත් මම දැන් ඡායාරූප දැක්කද ඔබතුමා මරණ දාලා තියෙනවා. අනිත් එක බුදු දහමේ කියලා තියෙන්නේ සත්ව හිංසනේ එපා කියලා. සත්තු මරණ එකවර මරලා දාන්න ඕනේ. මේ කකුල් කපලා කෑලි කපලා හක්ක පටස් කියලා මොකද්ද මේ? මේක නිසා මේක ඔබතුමාගේ පැත්තෙන් ඔබතුමා ගන්න පුළුවන් ඇක්ෂන් එකක් වහන්න. මේකට ගන්න කිව්වොත් අපි ඉල්ලයි. අර එනීල අඩිවට්ටි තවද. එනීල අඩිවට්ටි මානසික පිළිගනි පොලිසියෙන් කොයි එනීල වාර්ත මණ්ඩේ වාර්තද ඒ සිංහවරන්. ස්පීකර් පොඩි ජෙනරේටර් ඔක්කොම සංගයන ඉදරයි මිත්‍ර මේ ජෙනරේටර් දාලා ඒක පොලිසියෙන් අනුබල දෙනවා කරඩියනද පොලිසිය දෙන ඇලිය ඇතුලේ ජෙනරේටර් එකක් තියෙනවා නම් අයිතිකාරයෙක් නැත්තම්
مكتوب ده بتين دمانة كله هيلا بالك أنا بعدي. يا جماعة أنا أقول لك நாட்டிலே மாடே நாம போயிடுறோம் இது ஒரு இழப்பீட்டு process தான் நாங்க பார்க்கணும் உண்மையா
அரசியல் கோட்டாபய ராஜபக்சனுடைய இனவாத செயல்பாடுகளை இன்று முன்னெடுத்திய அன்றாதாய் அம்பத்தன் செய்திருக்கு. அப்ப அந்த ரெண்டையும் ஜிஎஸ் மேல நாம செய்து கஷ்டம். ஆனா இப்ப நிலவ கொஞ்சம் வித்தியாசம். ஆனா நிலவ மாறிட்டு இப்படிதான் கோட்டா இல்ல அன்றாதாய் அம்பத் இல்ல பிரணிதும் கவர்னரும் இருக்கிறாங்க. நாங்க இந்த ப்ரொசஸ் உங்களோட சைடிலேயே ஒரு அழுத்தம் போகணும். இப்ப இது வந்து கவர்னரை விட நீங்க இந்த பிசிசி மீட்டிங்ல இதுக்கு அபிவிருத்தி குழு தலைவர் வந்து அவர் ஒரு ஆள். அவருக்கு வந்து அமைச்சு பதவி வச்சிருக்கோம் அவர் ஜெயில போவாங்க இருக்கணும் அவர் இதுல பேசாம இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு பேருக்கு எத்தனை பன்னர் வந்து வீதியில் நிற்கிறாங்க. அவர் தயவு செய்து அதுக்கு இடம் அளிக்காது. அவர் கூட்டத்திலே சொன்னவர் நீங்க எந்த தலைவரை வச்சு நொக்கடிக்க பாக்குறீங்களோ அவர் கூட்டத்தை பகுதி மாதிரி சொன்னவர். இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தை இந்த பன்னாட்டு பிரச்சனை வரைக்கும் இப்ப அபிவிருத்தி குழு கூட்டத்தை மயிலத்து மட்டும் மாறுவனுங்கிறது ஒரு தலைப்பாக கூட இல்லை. விவசாயிகள கூப்பிடுறது இல்லை. ஏனென்றால் அது தள்ளி வச்சு மூடி மறைச்சு நடக்குது. அப்ப இது வந்து மாவட்ட மக்களுடைய முக்கியமான பொருள். கால்நட விவசாயம் மீன்பிடி தான் மாவட்டத்துடைய பிரதானமான வாழ்வாதாரம். இந்த விவசாய அமைப்பு தலைவர் இருக்கிறார் அவர் சொல்றார் கால்நடை இஞ்சாலவாரதான விவசாயிகளுக்கு பாதிக்கண்டு கால்நட தலைவர் இருக்கிறார் அவர் சொல்ற அங்கால நீச்ச தலையில்லாம பாதிக்கண்டு அவ இவங்க ரெண்டு பேரையும் வந்து 2 மில்லியன் தான் மீனவர்கள் மட்டும்தான் இந்த மாவட்டத்துக்கு ஒரு வாழ்வாதாரம். நாங்க நீதிமன்றத்துல ஆவணங்கள் கொடுத்துருக்கோம். நாட்டுல பால் உற்பத்தியில 40% எடுக்கிற பால் பால் உற்பத்தி முழுதாக இல்லாம போற சூழ்நிலை நாட்டின மாடு 8 லிட்டர் பால்ல 1 கிலோ பால்மா உற்பத்தி பண்ணலாம். சொல்றாங்க மற்ற கலப்பின மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் பால் வேணும் 1 கிலோ மா செய்வது அவ்வளவு பெருமதி மிக்க இந்த பால் உலகத்துல எங்கேயும் கிடைக்கும். பியூரான ஓர்கானிக்ஸ். இப்ப இதை நாங்க எப்படி பாதுகாக்கிறதுன்றது சம்பந்தமான திட்டம் எங்கிட்ட இருக்கணும். 12 வருட திட்டத்துக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. மட்டக்களப்பட விவசாயம் அப்படின்னு கால்நடையும் விவசாயம் விவசாயம் சிறுவடையில இப்படி வெள்ளங்கள் அந்த சிறுவடாது போனா கால்நடையால வாழ்ந்துட்டு வருவாங்க. இதுதான் எங்களது ரெண்டும் இருக்கும். ஒன்று நட்டம் போனா ஒன்றாரதான் விவசாயம் எங்களிடம் மட்டக்களவு விவசாயம் சொல்லுங்க. ஏனென்றால் போலீஸ் வந்து எங்கு எடுக்கிறது தாமதப்படுத்துறது அல்லது கரைக்கப்படுவது. ரெண்டாவது என்னத்தால் இந்த மாடு இறந்ததுன்றது அன்று எழுதுகிறது. சும்மா இதுவாக கொல்லப்பட்டுள்ளது இறந்துள்ளது சொல்றாங்க. லீகலாக அவங்க என்னன்னு சொன்னா அதுல இருந்து தப்புறதுக்கான வழியை பாக்குறாங்க. ரெண்டாவது அந்த பொயிண்ட்ல இருக்கிறாங்க யாரையும் போக விடுறது இல்லை வெளியாக அது என்ட்ரி தான் போட்ட என்ட்ரி தருவா ரத்தம் வெடித்தில மேலும் கடுத்துவா புதிய ஏ வெடித்தில மேலும் என்ட்ரியே ஹரகெட் ராதனை கிளப்பில ஹரிமணி ஹிமடிய நாம கட்டுது அக்குவக்கிங் பிடித்தபா எத்தனை நம்ம கொள்ளலாம் கிவோ கிடா இருக்கு ஏ மக்கியோ அத ஏ அந்த அப்சமக அப்சமக நம்ம மேங்க நம்ம அப்பியே பேமிலி வரட கேரா பியரவா அப்ப மொன பாசாவே பேமிலி கியன்னே
අපිටවත් හරියට උත්තර දෙන්න තිය ඉන්නවා මම ඒක පැහැදිලිව කියන්න ඕන අපිට උත්තර දෙන්න දැන් දැක්කන අර ඉස්සරහ හිටපු අර මේගොල්ලන් ইনফরমේෂන් ඔෆිස කතා කරපු එකේ එයාගේ හය ඔෆිස ඉන්නවා මම එයා ইনফরমේෂන් දීලා තියනවලු 32ක් මැරුවා කියලා මම කොහොමද ඩිස්ත්‍රික් ইনফরমේෂන් ඔෆිස ඉන්නවා මොකක්ද යා කරන්න කියලා මට කියනවා එන්ටි ඔයා ඔයාගේ ලිමිට් එක දැනගන්න කියලා දැන් එහෙම තමයි මේ ඩිස්ත්‍රික්ට් කටයුතු වෙන්නේ එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මටම එතුවාගේ එයාගේ ඉහළ අධිකාරීන් නිලධාරීන්ව මට කතා කරනවා නම් පොලිසිය සමහර පොලිසිය අපිට කතා කරු අපි දන්න හැමෝම නෙවෙයි සමහර උදව් වයිස් මාත්‍රු ඉන්නවා ඒතකොට මේගොල්ලන් ගිහලා ඔක යන්න කිව්වම සමහර අය හරකෙක් මරුවකම රුපියල් 5000ක් ඉන්නවා පෙට්‍රල් ගහලා දෙන්න කියලා මයිලස් තමයි ගිහිල්ලා එන්න අම්ම අයියන්ට මොකද මෙහෙමනේ මේගොල්ලන් කියන්නේ හරක මරිච්ච ස්පොට් එක බාන්න යන අපිට තෙල් නැහැ අපිට 5000ක් විතර වියදම් අපිට දෙන්න කියලා ඉතින් මේගොල්ලන්ට මෙහෙමද මම කීප සැරයක් කතා කරලා මටත් දන්නවා සතියේ කෝල් මහක් විතර පුළුවන් පුළුවන් ගානට මම කතා කරලා ක්ලියර් කරනවා ඔබතුමාලටත් වෙලා නැහැ මේගොල්ලන්ට මේගොල්ලන් ගියපු ගමන් ගේට් එක අරලා සරුල් ගහලා ඉන්න කියන්නේ නැහැනේ පොලිසියට ඔබතුමා හම්බ වෙන්න දෛනිකව කේස් තුන හතරක් වෙනවා මටත් වෙලා නැහැ මේවා කියන්න. සරි ආනම මට කුඩ නේරන් ගයිචිට. උංගරු නාසල් දියුර ෆන්ක්ෂන් එකට දෙන්න නම් පිනින් අර ඉස්කෝලේ ඉන්නේ. සරි අද ඉවකට වල්වාදාන කියන දීද නාසල් දියුර ෆන්ක්ෂන් එක. අදේ මයික් පින්නේ ඉර වේද මාරු පොලිසිය. ඉර මේ ඉන්න නැසන කූට් අඩේ. කූට් අඩේ නගොයි. යන්නේ නේද බඩි බඩි ගොන නාලෝරි මනතාලේ ටෙන්ඩර් විදිය ටෙන්ඩර් විදිය අනික මාඩෝගි ரெண்டு මාට சேர அடி கூட தாட்டு வெச்சி இருக்கானே யானை குளோ உண்டு மிஷி இல்லாம நாங்க மாடு மேய்க்கிற அவ்வளவு ஏரியாவலயும் அங்க பயிர் செஞ்சிருக்கறாங்க அதனால நாங்க இருக்கிறவங்க மலைக்காட்டுக்குள்ளையும் இதுக்குள்ளே நாம் அடை வச்சிருக்கோம் மாடெல்லாம் சொன்ன விஷயங்களுக்கு சமரைஸ் பண்ணி இந்த கூட்டத்தில் இப்படி பேசப்பட்டது வந்து நீங்க ரிப்போர்ட் கொடுங்க புரியுங்க நீங்க இப்ப இப்படி பேசப்பட்ட அவ்வளோ விடயத்தையும் நீங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புங்க கவர்மெண்ட் அங்க சொல்றோம் உங்களோட கையிட்ட சொல்லி அப்படி உங்களுக்கு புரோட்டோகால் படி நீங்க டிரெக்டா அனுப்பிடலாம் நாங்க
அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்களும் வந்த பல்சமிய சிவில் சமூகங்களா போகல எங்களை ஒரு 6 மணிக்கு பேனர்ல போய் அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப கஷ்டப்பட்டு தான் 8 மாதம் 21 ஆம் தேதி நாங்க வெளியால வந்தது போலீஸ் மட்டத்துல பெரிய மட்டத்துல அறிவித்து. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது திவில பத்தாங்க என்ன அவங்க சொல்றாங்க உண்மையா இது வந்து மயிலத்தமிழ் மாணவனும் மட்டக்களப்புக்குள்ள உள்ள பிரிவு. இப்ப அவங்க சொல்ற திவில பத்தாங்க இல்லன்னு நாங்க சொல்லல. திவில பத்தாங்க இருக்கு அம்மறைப்பிலே இருக்கு அவங்களும் அவங்க திருப்பி வந்து பார்க்க அவங்க இருந்த பிரதேசம் எல்லாம் காடு வளர்ந்து இருக்கு நேஞ்சு தர வெறும் வெட்டியா இருக்கு இதான் திவுளப்பத்தான் சொல்றாங்க. இப்ப உண்மையான இதுல பகுதி என்றால் திவுளப்பத்தான் 20-30 குடும்பம் அந்த 20-30 குடும்பத்தில் இருக்கிறார்கள் நான் காய்ச்சேன். அவங்க சொல்றாங்க இந்த அத்துமதி வந்தார்கள் பெட்டிய தொல்லியா கிடைக்கும் அனுப்புங்க நாங்கள் வந்து 60-70 நாங்கள் இந்த மேஞ்சு தரன் இருக்கு அதாவது இந்த பிரதேசத்தான் விவசாயம் செய்யும்போது எங்களுக்கும் பண்ணையாளருக்கும் பிரச்சனை வரணும் அவங்க அங்கிருந்தவங்க நாங்க இங்கிருந்த நாங்கள் அவங்க இப்ப சொல்றாங்க அவங்களுக்குள்ளே சண்டை. இப்ப அதுல தினம் டிவியில ஒரு நான் அனுப்பி விடுறது அதுல போய் சொல்றாங்க வெட்டி அடிக்கட்டமா இருக்கு இவங்களை அனுப்புங்கன்னு அதுல இருந்து ஒன்று ரெண்டு பேர் சொல்றாங்க. அப்ப இதனால இப்படியான இது வரை கூட இது இதான் பிரச்சனை. இப்ப மாவட்டத்தில் இருக்கிற பிரதேசம் என்ற வகையில எங்களோட கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. நான் எனக்குரிய அதிகாரம் இருக்கேன்னா நான் இதை எப்பயும் முடிச்சிருப்பேன். பரிதாபத்தை உணர்ந்து மகாவலிக்கு ஒரு 2-3 பேர் போய் எங்களுக்கு குளத்தை கட்டி கொடுங்க 2-3 பேர் இது செஞ்சவங்க அவங்க இப்ப நாங்க போய் சொன்னாங்க நீங்க எது செய்யுங்க நாங்க உங்களோட பாவத்தை தேட மாட்டோம் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் இது அரசியல் பின்புலத்துல வேற ஒரு இடத்துல இருந்து இங்க ஒண்ணு வந்து திணிக்கிறாங்கன்னு அந்த அவங்க அவங்களோட உறவை பழையினத்தை நாடி சொல்லிதான் அவங்க அந்த பந்தாக்கள் ஒரு திரும்ப இல்ல. இப்ப இந்த திறம் பந்தாக்கள் எல்லாம் வேறாங்க தூரம் தீயத்தை கண்டிய அங்க அந்த தூரத்துல இருந்து வந்தாங்க இப்ப வந்துருக்காங்க. சரி அப்படின்னா நோட் பண்ணதுல ஒன்று வந்து இருந்தாலும் ஜனாதிபதி செய்யறதுக்கு நீங்க இந்த விஷயத்தை அனுப்பணும். இதுல ஒன்று வந்து நாங்க லாங் டேர்ம் திட்டம் எங்களுக்கு டெசெக்ட் பண்றது இப்ப ஷார்ட் டேர்முக்கு வந்து உடனடியாக நஷ்டத்துக்கு சரியான எண்ணிக்கை நாங்கள் அனுப்ப வேணும் மற்றது வேறு இந்த இவங்களை வெளியேற்றும் அடுத்த போதுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது வந்தா இன்னும் அறிவ இனி இல்ல கலைஞர்ந்து எல்லாம் செய்ய தொடங்கினா அவங்களுக்கு வாய்க்கால தண்ணி இருக்குது மாதிரியா தண்ணி இருக்கிறதுனால அவங்க எப்ப வந்தாலும் அறுவடை செய்த உடனே விவசாயம் செய்ய பார்ப்பாங்க ஊடகங்களுக்கும் கடந்த காலத்துல நடந்த அனைத்து மாதிரி மாவட்ட செயலர்கள் நடக்காம இருக்குவாங்க. எங்களுக்கு பல ஊடகம் தான் பிறகு நாங்கள் வந்து கன விஷயங்களும் நாங்கள் நீதிமன்றங்களுக்கும் ஆவணங்களாக கொடுத்தது ஊடகங்கள் சொன்னாங்க.
என்ன நாங்கள் வந்து போன முறை வந்தது நாங்கள் கேட்டை மறிச்ச நாங்கள் தான் கேட்டை மறிச்ச கேட்டை மறிச்ச ஆக்கங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் வழக்கு போகுது அந்த வழக்கு ஊடகங்களுக்கும் வழக்கு ஊடகங்களுக்கும் வழக்கு கவர் பண்ணல நாங்கள் ஊடகத்தோட வாரங்கால் அதான் பாதுகாப்பு நான் இப்ப நின்ற சர்வதாதி போய் அந்த சொன்ன நாங்க வழிய மறுக்க இல்ல போலீஸ் தான் கச்சேரியை மறுத்து போலீஸ் தான் போலீஸ் தான் வழக்கு போடுறோம் அதை சொல்லக்கூடிய ஊடகம் வந்தபடி அப்ப தயவு செய்து இந்த மாவட்டத்துல ஊடகங்களுக்குரிய சுதந்திரத்தை உங்களுடைய காலப்பகுதியில் நீங்கள் தர வேணும் இல்லைன்னா நாங்க பறிச்சிருக்கோம் சரி நீங்க